இந்த பதிவில் நம்ம எப்படி ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டில் நம்ம பூட் ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நம்மளோட அந்த பேஸ் க்ரெட் ப்ராஜெக்டோட தொடர்ச்சி தான் நம்ம ஃபைனல் எய்ம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு க்ரியேட் ரிட்ரைவ் அப்டேட் டெலிட் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த பூட் ஸ்ட்ராப் இன்டர்ஃபேஸ் வழியாக ஸ்பிரிங் பூட்டோட சர்வீசஸை கால் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கான இந்த செட்டப் தான் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்க போது ஏன்னா எல்லா ஸ்டெப்ஸையும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி அந்தந்த பகுதிக்கு போயிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுவோம் போன டெமோவில் நான் வந்து வெறும் சிம்பிள் ஸ்ப்ரிங் வெப்பு தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன் இந்த பதிவில் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட பூட் ஸ்டாப் ஃப்ரேம் ஒர்க் பயன்படுத்த போகிறதுனால நம்ம தைம் லீஃப் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் இன்ஜின் யூஸ் பண்ணணும் எப்போயுமே இந்த ஸ்ப்ரிங் பூட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ஹண்டில் காட்டக்கூடிய அந்த வியூவை வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு தான் வந்து அது செயல்படும் அதுக்கு வந்து ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் அந்த டெம்ப்ளேட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா தைம் லீஃப் நீங்கள் வேறு ஏதாவது டெம்ப்ளேட் இன்ஜின் தெரிஞ்சிருந்தால் அதை பயன்படுத்தலாம் பட் டைம் லீஃபோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது ஹெச்டிஎம்எல் ஃபைவ் ஃபுல் சப்போர்ட் உண்டு கொஞ்சம் நல்லா சிம்பிளாக எஃபெக்டிவாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்துக்கோங்க ஸ்பிரிங் இன்சியில் செலக்ட் பண்ணிக்கிறனோ மாவென் ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸை எடுத்துக்கலாம் ஜாவா ப்ரா ப்ரோக்ராமிங் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் பேக்கேஜ் நேம் அந்த குரூப் ஐடி வந்து காம்டாட் அனிக்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆர்டிஃபேக்ட் ஐடிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் நேம் மாதிரி அதை நம்ம பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த லைப்ரரியை இந்த ப்ராஜெக்டை வச்சு நீங்கள் ஃபர்தராக எப்படினாலும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ எனக்கு ஃபைனலாக ஒரு வார் ஃபைல் வேணும் அதை வந்து நான் டாம் கேட்டில் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம் ஜாவா லெவன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் ஜாவா எயிட்டாக லெவனாக இல்லை லேட்டஸ்ட் வருஷாங்கிறத பயன்படுத்திக்கோங்க இப்போ இங்கே தான் நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன் இப்போ வெப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு வரும் ரெண்டாவது எனக்கு தேவை தேம் லீஃப் இங்கே பாருங்கிட்டிங்களா டைம் லீஃப் டெம்ப்ளேட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு இப்போ இந்த ரெண்டு டிபெண்டன்சி எடுத்துருக்கோம் இனி வரும் பதிவுகளில் நம்ம இப்போ போஸ்ட்ரஸ் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறதுனா அதுக்கு ஜேபிஏ அண்டு போஸ்க்ரஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்தணும் பாருங்கள் பாருங்க ஜேபிஏ அதே மாதிரி போஸ்க்ரஸ் கூடிய ட்ரைவர் எல்லாமே இங்கே வந்து நமக்கு லைப்ரரிஸாக வந்துடும் அது தேவையானதை பயன்படுத்தணும் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான இந்த ரெண்டு டிபெண்டன்சிஸ் தான் அதை முடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா எங்கே அது சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும் எங்கே அது சேவ் ஆகும்னு சொல்லி கேட்கும் இப்போ நான் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஏற்கனவே என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் வச்சுருக்கேன் அங்கே நீங்கள் ஜென்ரேட் இன் டு திஸ் ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகவான்னு கேட்கும் ஓப்பன் கொடுத்துடலாம் அந்த விண்டோலேயும் நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பேர்லலாம் இது ரன் ஆகுற வரைக்கும் நம்ம அந்த பூட் ஸ்ட்ராப்பில் அந்த வெப்சைட்டில் போய் என்னென்ன நமக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிருவோம் உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த பூட் ஸ்டாப்போட அஃபிஷியல் வெப்சைட்டை சர்ச் பண்ணி போய்க்கோங்க கெட் பூட் ஸ்டாப் டாட் காம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஸ்கன்ஸ் தீம்ஸ் டாக்குமெண்டேஷன் கெட் ஸ்டார்டர்னு ஒன்று இருக்கும் கரண்ட்டாக என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பூட் ஸ்டாப் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ இந்த கெட் ஸ்டார்டரில் போனீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் நிறையா பார்க்கலாம் புட் ஸ்டாப்னால் என்ன அதை எப்படி சிஎஸ்எஸ் ஃபைல் ஜேஎஸ் ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி உங்களோட ஹெச்டிஎம்எல் ஃபைவ்ல இன்க்ளூட் பண்ணுறதுன்னு இங்கே நீங்கள் ஒன்று பார்க்கலாம் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும் அதாவது ஒரு ஹலோ வெல்ட் மாதிரி இதில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஹெடரில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபைவில் கால் பண்ணியிருப்பாங்க ஃபூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பாடிக்கு அந்த முடிகிற இடத்துல ஜ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை கால் பண்ணியிருப்பாங்க நம்ம முதல்ல இதை காப்பி பண்ணி நம்ம கோட் செட்டப் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குருவோம் ஆனால் ரியல் டைமில் இந்த மாதிரி யூஆர்எல் வழியாக நம்ம கால் பண்ண மாட்டோம் நம்மளோட ப்ராஜெக்ட்லேயே அந்த ஜாவா ஸ்கிரிப்டையும் சிஎஸ்எஸ்ஸையும் ரிசோர்ஸஸில் ஆட் பண்ணி தான் நம்ம பயன்படுத்துவோம் அதுவும் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ பூட் ஷாப்பில் போய் இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டோமா இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மறுபடியும் போகலாம் உங்களோடய ப்ராஜெக்டில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரில் ரெண்டு சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஜாவா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் இருக்கும் நம்ம அதை பற்றி இப்போ வருவோம் ரீசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லைங்களா இங்கே தான் இப்போ நம்ம அந்த பூஸ்டாப்போட கூடலாம் போடணும் இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஹெச்டிஎம்எல் ஸ்கிரிப்டை அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே சிம்பிளாக நியூ ஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணி லெட்ஸே ஸ்டார்ட் அப் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போ இங்கே ஒரு ஹெச்டிஎம்எல் விண்டோ வந்துடும் இதை நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் இங்கே பண்ணலை தேவையில்லாதெல்லாம் எடுத்துடலாம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் சோர்ஸில் ரீசோர்ஸஸில் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே ஹெச்டிஎம்எல் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதோட மீனிங் என்ன உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் பேஜஸ் நிறைய இன்டர்ஃபேஸஸ் நீங்கள் எது கிரியேட் பண்ணணுனாலும் ஹெச்டிஎம்எல் வச்சு அது இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் டிஃபால்ட்டாக காப்பி பண்ணணும் இந்த டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே நிறைய நீங்கள் சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம பார்க்கலாம் இங்கே இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுல தான் நம்ம இந்த அடுத்து சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் எல்லாம் காப்பி பண்ண போகிறோம் இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணலாம் ஒரு சின்ன கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறத சிம்பிளாக இங்கே கிரியேட் பண்ணாமல் இந்த பேஸுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிடுவோம் அந்த பேக்கேஜ் நேம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஸோ அப்போ காம் டாட் நிக்னா டாட் பேஸ் டாட் கண்ட்ரோலருக்குள்ளே இப்போ நான் ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண போகிறேன் அது ஒரு ஜாவா ப்ரோக்ராம் அதோடய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் கண்ட்ரோலர் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கலாம் டாட் ஜாவா க்ரியேட் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா இது ஒரு கிளாஸ் இப்போ இது கண்ட்ரோலர்னு முதல்ல நான் ஸ்ப்ரிங் போட்டுக்கு சொல்கிறதுக்கு அட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அதை முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறகு இந்த கண்ட்ரோலரோட வேலை என்ன மாடல் வியூ கண்ட்ரோலரில் கண்ட்ரோலர் வந்து நம்மளோட அந்த இன்டர்ஃபேஸை யூஆர்எலுக்கு ஏற்றது மாதிரி மேப் பண்ணி அந்த கரெக்டாக யூஆர்எல் மேப் ஆச்சுன்னா அதை எடுத்து வந்து கொடுக்கும் இப்போ நம்மளோட இங்கே எய்ம் என்ன ஹோம் யூஆர்எல் அதாவது லோக்கல் ஹோஸ் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோனு சொல்லி ரூட் யுஆர்எல்லை டைப் பண்ண உடனே இந்த ஸ்டார்ட் அப் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிறது வெப் ப்ரௌசரில் நமக்கு ரன் ஆகணும் அதான் நம்மளோட எய்ம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதலாம் பப்ளிக் ஸ்ட்ரிங் ஹோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ இந்த இந்த மெத்தட் இருக்குது இல்லைங்களா இந்த மெத்தட் வந்து கெட் மெத்தட் ஆஃப் ஹச்டிடிபி புரோட்டோகால் அதை கால் பண்ணும்பொழுது ரன் ஆகணும் கெட் மேப்பிங்னு போட்டுக்கலாம் நீங்கள் போஸ்ட் மேப்பிங் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம் வெப் சர்வீசஸ் இந்த மாதிரி எதுக்கலாம் ஈவன் செக்யூரான மெத்தட் அப்படின்னா அதுக்கும் போஸ்ட் மேப்பிங் பயன்படுத்தலாம் இதுக்குள்ளே நீங்கள் யூஆர்எல் ஸ்பெசிஃபை பண்ணணும் இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் ரூட் அப்படிங்கிறத ஸ்லாஷுன்னு சொல்லியிருக்கேன் டிடிபி கோலன் டபுள் ஸ்லாஸ் லோக்கல் ஹோஸ்ட் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம இந்த யுஆர்எல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் வந்து இந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மெத்தடில் எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை நம்ம கால் பண்ணுறோமோ அதை அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலோட நேமை மட்டும் இங்கே கொடுத்தா போதும் அதுக்கு பேர் ஸ்டார்ட் அப் இல்லைங்களா அதை அப்படியே கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் போட்டுருங்க டாட் ஹெச்டிஎம்எல் தேவையில்லை இதான் இதோட சின்டாக்ஸ் இப்போ உங்களுக்கு க்ளியராக புரியுதா நம்ம ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிருக்கோம் அந்த கண்ட்ரோலர் ஸ்ப்ரிங் பூட் கண்ட்ரோலர்னு ஒரு அன்வர்டைசன் வழியாக சொல்லிட்டோம் அந்த கண்ட்ரோலரில் ஒரு மெத்தட் இருக்குது அது ஹோம் மெத்தட் அது வந்து கெட் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு இப்போ அனோட்டேஷன் வழியாக ரூட் யூஆர்எலுக்கு மேப் இருக்குது அந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஸ்டார்ட் அப் டாட் ஹெச்டிஎம்எல் ஸோ இப்போ சிம்பிளாக முடிச்சிட்டோம் அதாவது ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஒரு கண்ட்ரோலர் இப்போ மெயின் ப்ரோக்ராம் போங்க உங்களோட மெயின் ப்ரோக்ராம் வந்து இந்த பேஸ் அப்ளிகேஷன் டாட் ஜாவா அப்படிங்கிறதான் இங்கே நீங்கள் ரன் பட்டன் பார்க்கலாம் இது அப்படியே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் ரன் ஆகி வந்துடும் இங்கே பாருங்கள் ஸ்டார்டட் அப்ளிகேஷன் இப்போ ப்ரௌசர் போகலாம் இங்கே போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோன்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வந்துடுது இங்கே இப்போ நீங்கள் பேஜ் ப்ரிவியூவில் போனீங்க அப்படின்னா நம்ம காப்பி பண்ண கோடுங்க வந்துடும் இப்போ ரியல் டைமில் நான் சொன்னது மாதிரி என்ன பண்ணணும் இந்த மாதிரி யூஆர்எல் வழியாக நம்ம அந்த பூட் ஸ்டாப்போட சிஎஸ்எஸ்ஸையும் ஜேஎஸ்ஸையும் கால் பண்ண மாட்டோம் அதை நம்மளோட ரெப்பாசிட்டிலே வச்சு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதே பூட் ஸ்டாப் வெப்சைட்டில் போயிடலாம் போயிட்டு நம்ம ஹோமில் போயிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணுங்கள் இப்போ பூட் ஸ்டாப்பை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் டவுன்லோட் கம்பைல் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான கரெக்டான பூட் ஸ்ட்ராப் ஃபைல் டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் ஆயிடுச்சு இப்போ டவுன்லோட்ஸில் போயிட்டு இது ஒரு கம்ப்ரெஸ்டு அர்கை ஃபைல் எக்ஸ்ட்ராட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சிஎஸ்எஸ் இருக்கும் அதில் நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் ஜேஎஸ் அப்படின்ட்டு அதில் நிறையா இருக்கும் பொதுவாக பிகினராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ் பண்ணுவாங்க அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிஎஸ்எஸில் உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா பூட் ஸ்டாப் மின் ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் லெவல் ஆஃப் பூட் ஸ்டாப்பே போதும் இது போதும் இல்லை நீங்கள் பூட் ஸ்டாப்போட அத்தனை ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணோம்னா அந்த மெயின் பூட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்கலாம் டிஃப்ரென்ஸை இது வந்து டூ நாட் ஒன் கேபி இது வந்து வெறும் ஒன் சிக்ஸ்டி ஒன் கேபி தான் இதில் கொஞ்சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கம்மியாக இருக்கும் இதில் எல்லாமே இருக்கும் இது ரெண்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎஸ் அதே மாதிரி பூட் ஸ்டாப் மீன் டாட் ஜேஎஸ் இருக்கும் பூட் ஸ்டாப் ஜேஎஸ் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம ப்ராஜெக்டில் இந்த ஸ்டாட்டிக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ரிசோர்ஸஸ் ஸ்டாட்டிக் அதுக்குள்ள அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன் இதோட மீனிங் என்னோட ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டிக் ஃபோல்டரில் தான் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம்னு சொல்ல போகிறேன் ஜேஎஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் அதுக்கு பிறகு கவனமாக கிளிக் பண்ணணும் இங்கே ஜேஎஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே சப் ஹோல்டர் க்ரியேட் ஆகிரும் அசார்ட்டை க்ளிக் பண்ணி மறுபடியும் சிஎஸ்எஸ் அப்படின்னு போடுறேன் இப்போ இந்த சிஎஸ்எஸ்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே இருக்கக்கூடிய பூட் ஸ்டாப் அண்ட் பூட் ஸ்டாப் மீன் இது ரெண்டு மட்டும் அப்படியே காப்பி பண்ணி ஆக்சுவலாக டைரெக்டாக நீங்கள் விஷுவல் ஸ்டூடியோ கோடில் பேஸ் பண்ண முடியாது அது ஆகிருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராஜெக்டோட பார்த்து வந்து என்னோடய டாக்குமெண்ட்ஸில் ஸ்ப்ரிங் ஒர்க் ஸ்பேஸில் பேஸில் சோர்ஸுக்குள்ள மெயின் குள்ள ரிசோர்ஸஸ்குள்ள ஸ்டேட்டிக் குள்ள அசட்ஸ்க்குள்ள சிஎஸ்எஸ் இருக்குது இங்கே போய் அப்படியே பேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் டைரக்டர் பேஸ் பண்ணிரணும் இப்போ அசெட்ஸில் போய் ஜேஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பூட் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஜேஎஸில் வந்து பூட் ஸ்டாப் மீனும் நார்மல் பூட் ஸ்டாப்பையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிருவோம் மறுபடியும் இங்கே வந்து இதை பேஸ் பண்ணிட்டேன் இப்போ இங்கே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் பூட் ஸ்டாப் மின்னும் பூட் ஸ்டாப்போட ஜேஎஸ் இருக்கும் சிஎஸ்எஸ்ங்கிற பொருடில் பூட் ஸ்டாப் சிஎஸ்எஸும் பூட் ஸ்டாப் மின்னும் இருக்கும் மின்னு மட்டுமே போதும் பட் இருந்தாலும் இதையும் வச்சுக்கிறது நமக்கு நல்லது தான் இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டார்ட் அப் டாட் எச்டிஎம்எல் இருக்கு இல்லைங்களா இங்கே போயிட்டு இந்த இடத்துல யூஆர்எல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா என்ன கொடுத்துருக்கோம் சிடிஎன் கண்டன் டெலிவரி நெட்ஒர்க்குலேருந்து இது வருது அதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக இதை இந்த யுஆர்எல் எடுத்துகிட்டு இது என்னோடய அசேட்ஸ்க்குள்ள இந்த பூட்ஸ் ஆஃப் மின்டாட் சிஎஸ்எஸ்ங்கிறது எங்கே இருக்குது என்னோடய அசட்ஸ்குள்ளே சிஎஸ்எஸ்குள்ளே பூட்ஸ் ஆஃப் மின்டாட் சிஎஸ்எஸ் இருக்குது இந்த இன்டகிரிட்டியெல்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து நேரடியாக நம்மளோட சர்வரில் இருந்தே ஆட் பண்ணுறதுனால ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லியிருங்க அதே மாதிரி இங்கே பூட்ஸ் ஆஃப் மின்டாட் ஜேஎஸ் இருக்கா அதுலேயும் இந்த யூஆரில் எடுத்துகிட்டு இங்கே அசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அசர்ட்ஸ்குள்ளே ஜேஎஸ்குள்ளே மின் இருக்குது இங்கேயும் இந்த எல்லாம் தேவையில்லை சேவ் பண்ணிடுங்க இப்போ அதே கோடு தான் நம்ம டெமோவுக்காக நான் இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன் டெஸ்டிங் லோக்கல் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் சரிங்களா இப்போ சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலும் சர்வரை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு ஒரு சின்ன கான்ஃபியூர் பண்ணணும் ஆனால் ஜாவா கிளாஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ண கண்ட்ரோலர்லையோ டெபாசிட் இல்லையோ அப்படின்னா நீங்கள் சர்வரை ரீலோட் பண்ணணும் அதுக்குமே ஹாட் ரீலோட் அப்படின்னு சொல்லி டெவலப்பர் டூல்ஸ் இருக்குது இப்போதைக்கு நான் அதை ரெண்டுமே பண்ணலை இப்போ நம்ம அதை வேணால் பண்ணிடலாமா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டியில் இங்கே நம்ம ஸ்ப்ரிங் டாட் தைம் லீஃப் டாட் கேஷ் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இதை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம் இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறை இந்த சர்வர் ஆன் இருக்கும் பொழுதும் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹெச்டிஎம்எல்லை கேச்சில் வச்சு தான் எடுக்கும் இதை நீங்கள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது அப்டேட் ஆன ஹெச்டிஎம்எல் ஃபைல் எடுத்து நமக்கு அவுட் வரும் இங்கே நீங்கள் ஒரு தடவை அப்டேட் பண்ணதுனால சர்வரை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ப்ரௌசர் போகலாம் இங்கே பாருங்கள் டெஸ்டிங் லோக்கல் சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ்எஸ்னு வந்துருச்சா இப்போ மறுபடியும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் நம்ம கொடுக்கலாம் ஹெச் த்ரீனு ஒரு எலமெண்ட் போட்டுடலாம் டெஸ்டிங் ஆட்டோ ரீலோட் ஆஃப் பேஜஸ் ஏதாவது அப்டேட் கொடுத்தா சர்வரை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாமலே இப்போ என்ன பண்ணலாம் சேவ் பண்ணிட்டேன் சேவ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கிறனும் இங்கே போங்க இப்போ கொடுங்க வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இன் பிட்வீன் இப்போ நமக்கு பூட் ஸ்டாப் செட் ஆகிடுச்சு இதை தனித்தனியாக டெம்ப்ளெட்டை நம்ம வச்சுட்டு இந்த பாடி கண்டென்ட்டுக்குள்ளே மெயின் பேஜஸான அந்த நம்ம இன்டர்ஃபேஸை நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் வரும் பதிவுகளில் அது எப்படின்னு ஒன்றுனா நம்ம பார்க்கலாம்